ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெவி சைஸ் கப்புக்கு வந்து டாட் வந்து எந்த அளவில் பிடிக்கணும், அக்கண்ணா ஷேப்பில் உள்ள இடைவெளிக்கு வந்து எவ்வளோ கேப்பிடணும், அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ப்ளவுஸுக்கு வந்து டாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து 42 சைஸு. நல்லா கவனமாக பாருங்கள், 42 சைஸுக்கு 4.5 இன்ச் அகலம் வந்து வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர்லேருந்து நம்ம ஹைட்டு வச்சு பார்த்தா 10.5 இன்ச் வரணும். 1.5 இன்ச் நம்ம வந்து ஷோல்டருக்கு விட்டுட்டு அதுக்கு கீழேருந்து மார்க் பண்ணணும். இப்போ கிராஸோட உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். அதை கரெக்டாக நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு வந்து கிராஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எந்த சரியாக இருந்தாலும் கட்டுறதுக்குமே தோணும். அதனால் கிராஸ் பகுதியை மட்டும் நல்லா கவனமாக பார்த்து பிடிக்கணும். இப்போ சென்ட்ரு பகுதிக்கு நேராக வந்து மடித்தாச்சு. ஷோல்டரை வந்து சென்ட்ரு பண்ணக்கூடாது. இந்த கோடு வந்து கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே நம்ம வந்து மடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மடித்து கிராஸோட அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இவங்க வந்து நார்மல் கிராஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 1.5 இன்ச் அகலத்தில் அப்படியே நேராக வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிராஸ் வந்து தச்சு முடிச்சுட்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ கீழே உள்ள எக்ஸ்ட்ரா பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைட்டாக மட்டும் அந்த கிராஸ் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. 2வது கிராஸ் பார்த்தீங்கன்னா நுனிப்பகுதியிலேருந்து 2 மடித்து நம்ம வந்து ஆம்கோல் டாட் வந்து பிடிக்கணும். இதோட கேப் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.75 வைக்கிறோம். இப்போ நார்மலாக வைக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வைப்போம். இந்த சைஸுக்கு வந்து, இந்த பிக் சைஸுக்கு வந்து ஹெவியான சைஸுக்கு 1.75 வச்சுருக்கேன், 42 சைஸுங்கிறனால. நம்ம மேலே வந்து எப்போதும் போல் 2 மடித்து 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம தச்சு வந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து கூட கூட அந்த அக்கண்ணா ஷேப்பில் உள்ள இடைவெளி வந்து கூடிக்கிட்டே போகும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், 2 அந்த இடைவெளி பார்த்திங்கன்னா 1.75 வந்துருச்சு. இப்போ 2 கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பட்டன்பட்டி சைடு 3வது கிராஸ் வந்து நம்ம பிடிக்கணும். இதோட இடைவெளி பார்த்திங்கன்னா 1.75 இன்ச்சு. நம்ம எப்போதும் போல் 2 மடித்து 1.5 இன்ச் அகலத்தில் நேராகவே நம்ம தச்சு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1.75 வருது. நம்மளுக்கு அக்கண்ணா ஷேப்பில் உள்ள இடைவெளி வந்து 3 சைடுமே 1.75 1.75. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன்.